வெல்கம் டு இன்ஃபோ கேம் நண்பா. நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் பற்றின ஃபுல் ரிவ்யூ பற்றியும், அந்த காலேஜில் நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் கிடைக்கணும்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னு, கம்யூனிட்டி வைஸாக ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான எங்களுக்கு பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. சரி வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்க கருப்பூர்னு சொல்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. இந்த காலேஜை பற்றி சொல்லுனா, இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அட்டானமஸ் காலேஜ் நண்பா. இந்த காலேஜில் வந்து மொத்தம் 6 மெயின் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. என்னென்ன கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், இசிஇ, த்ரிபிள் இ, சிஎஸ்சி, சிவில் டிபார்ட்மெண்ட், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்னு எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக ஒரு வருஷத்துக்கு 10,000 ரூபாய்க்கு உள்ளதான் ஆகும். இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபீஸ் தான், ஸோ ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு நீங்கள் படித்து முடிக்கும் போதே 10,000 ரூபாய்க்கு உள்ளதான் நீங்கள் வந்து கெட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸே இல்லை. அடுத்து இந்த காலேஜில் உள்ள டீச்சிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தவித குறையுமே சொல்ல முடியாது. டீச்சிங் எல்லாம் பக்காவாக இருக்கும், ரொம்பவே நல்லாவே எடுப்பாங்க. ஆனால் படிக்கிறது மட்டும் நம்மளாட்டே தான் படிக்க வேண்டியிருக்கும், ஓன் ஸ்டடியாக தான் இருக்கும். அவங்க வந்து ஸ்கூல்லலாம் சொல்லித்தர மாதிரி நீங்கள் இதை படிங்க அதை படிங்கன்னுலாம் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட வேலை வந்து டீச்சிங் தான், அதில் வந்து அவங்க கரெக்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். லைப்ரரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே அந்த காலேஜில் இருக்குது. ஸோ நீங்களாகவே தான் படித்தாகணும். அடுத்து ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரையில் கவர்மெண்ட் சைட்லேருந்து நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஸ்காலர்ஷிப்புக்கெல்லாம் நீங்கள் எலிஜிபிளோ அதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பிசி ஸ்காலர்ஷிப், எஸ்சி எஸ்டி ஸ்காலர்ஷிப், அப்புறம் மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் எதுக்கு எலிஜிபிளோ நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து காலேஜில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் பொறுத்தவரையில், ஹாஸ்டல், லைப்ரரி, கேன்டீன், அப்புறம் பிளானிட்டோரியம், அலுமினி அசோசியேஷன், ஸ்போர்ட்ஸு, ஹெல்த் கேரு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓரளவு நல்லாவே இருக்கும், ரொம்ப மொக்கன்னு எல்லாம் சொல்ல முடியாது, நல்லா தான் இருக்கும். அடுத்து காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி பார்த்தோம்னா, ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. வந்து கவர்மெண்ட் பில்டிங், ஸோ ஆவரேஜாக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும். அப்புறம் இந்த காலேஜில் இருக்க கேம்பஸ் லைஃப் பற்றி சொல்லணும்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க மாட்டாங்க, ஃப்ரீடமாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக என்ஜாய் பண்ணி படிக்கலாம். படிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் அந்த காலேஜில் போய் படிக்க முடியும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்கூலில் வந்து சொல்லித்தர மாதிரி இருந்து நீங்கள் இதை படிங்க அதை படிங்கன்னு கம்பல் பண்ணலாம் மாட்டாங்க. நீங்களாக படிக்கணும்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் அந்த காலேஜில் போய் படிக்க முடியும். அடுத்து இந்த பிளேஸ்மெண்ட் பொறுத்தவரையில், இந்த காலேஜில் வந்து ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு 65% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகுறாங்க. எந்த மாதிரிப்பட்ட கம்பெனிஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா, சோகோ, மிஸ்ட்ரல், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனிஸ்லாம் வரும். பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா, ஆவரேஜாக 2-4 lakh வரைக்கும் பெர் ஆனமுக்கு சேலரி பேக்கேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க இந்த கம்பெனிஸ்லேருந்து. அடுத்து இந்த காலேஜில் சீட் கிடைக்கணும்னா நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வேணும், ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருந்தால் கிடைக்கும், அதுவும் கம்யூனிட்டி வைஸாக பார்க்க போகிறோம். நான் இப்போ சொல்ல போகிற பெர்சன்டேஜ் வந்து அக்யூரேட்டாக இப்படி தான் இருக்கும், இந்த பெர்சன்டேஜ் இருந்தால் தான் கிடைக்கும்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து கிடைச்சதை வச்சு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து ஒருவேளை இதோடய கம்மியாக இருக்க பெர்சன்டேஜுக்கும் கிடைக்கலாம், இல்லைனா அதோடய அதிகமாக இருந்தால் தான் கிடைக்கும், அந்த மாதிரி சேஞ்ச் ஆகலாம். ஸோ நான் அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல போகிறேன். முதல்ல சிவில் இன்ஜினியரிங் பற்றி பார்த்துடலாம். நீங்கள் வந்து இப்போ ஓப்பன் காம்படிஷன், அதாவது ஓசி கேட்டகரியாக இருந்தால், கண்டிப்பாக வந்து மினிமம் 95% வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு வந்து இருந்தாகணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்லாம் இந்த காலேஜில் சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஓசியில் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லே சீட் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 95% நீங்கள் வந்து மினிமம் எடுத்து வைக்கணும். சேம் இதே போல தான் பிசிஎம் கேட்டகிரிக்கும் அப்படி தான். இதே நீங்கள் பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா, இது வந்து ரவுண்ட் 2 வரைக்கும் சீட் வந்து வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 91% எல்லாம் இருந்தாலே உங்களுக்கு வந்து சிவில் டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு வந்து கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. அப்புறம் எம்பிசி வி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் 95% மினிமம் வச்சுருக்கணும். அப்புறம் எம்பிசி அண்ட் டிஎன்சி, அப்புறம் எம்பிசி, இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் ரவுண்ட் 2 வரைக்கும் வந்து, ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு 91% இருந்தால் இந்த ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து சிவில் டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எஸ்சிஏ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு 94% ஆகுது மினிமம் இருந்தாகணும், அப்ராக்சிமேட்டாக தான் இதெல்லாம். அப்புறம் எஸ்சி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 88% இருந்தாலே இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 94% ஆகுது இருந்தாகணும், அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சிவில் டிபார்ட்மெண்ட்டில்.
அடுத்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து கொஞ்சம் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு 94% ஆகுது மினிமம் வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்தாகணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சேம் இதே போல் தான் இசி டிபார்ட்மெண்ட்டுக்கும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மினிமம் வந்து ஒரு நீங்கள் ஒரு 94% ஆகுது கண்டிப்பாக வச்சுருக்கணும், அப்போ தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது எல்லா கேட்டகரிக்குமே. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தவரையில் ஓசி கேட்டகிரி, பிசிஎம், பிசி, எம்பிசி வி, அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகிரி, இந்த கேட்டகிரிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஆவரேஜாக ஒரு 93-94% ஆகுது மினிமம் வந்து ஆவரேஜாக வச்சுருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை தவிர்த்து எம்பிசி, எஸ்சிஏ, அப்புறம் எஸ்சி, எஸ்டி இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 வரைக்கும் லாஸ்ட் இயர் வந்துச்சு. ஸோ இந்த மூணு கேட்டகிரியில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேட்டகிரியாக இருந்தால் மினிமம் வந்து 90-91% வந்து ஆவரேஜாக பர்சன்டேஜ் கண்டிப்பாக வச்சுருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எம்டி, அதாவது மெட்டாலஜிக்கல் இன்ஜினியரிங், இந்த டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில் நீங்கள் இப்போ ஓசி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா மினிமம் கண்டிப்பாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 95% அது கண்டிப்பாக வச்சுருக்கணும். அடுத்தது பிசிஎம் கேட்டகிரி பொறுத்தவரையில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் 91% இருந்தாலே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது பிசி கேட்டகிரியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து 95% வந்து மினிமம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மார்க் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து எம்பிசி வி கேட்டகிரியாக இருந்தால் மினிமம் 95% கண்டிப்பாக எடுத்தாகணும். அடுத்து எம்பிசி அண்ட் டிஎன்சி கேட்டகிரி, எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஆவரேஜாக 90% வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் சீட் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக நம்ம லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பர் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இதை மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பா. இந்த லேட்டரல் என்ட்ரி பிஆர் பிடெக் அட்மிஷன் 2022 உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோ கேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.